இந்த காண்டத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கால அளவீடை உங்களிடம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கல்பம் என்று ஒன்று இருக்கிறது, மன்வந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, சதுர்யுகம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு கீழ் யுகம் என்று ஒன்று இருக்கிறது. இதை பற்றி பேசுவதென்றால் ஆழமாக நிறைய பேசலாம், ஆனால் சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லிட்டு பாலகாண்டத்திற்குள் நான் இறங்குகிறேன். இப்பொழுது நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 சேர்ந்தது ஒரு சதுரம், ஒரு சதுர்யுகம். சத்தியயுகம் என்று சொல்லப்படுகிற கிருதயுகம், 2வது யுகமாகிய திரேதாயுகம், 3வது துவாபர யுகம், 4வது கலியுகம். கலியுகம் முடிந்தவுடன் மறுபடியும் சத்திய யுகமாகிய கிருதயுகம் ஆரம்பித்துவிடும். இந்த சதுரம் அப்படியே சென்று கொண்டே இருக்கும். இது ஒரு வட்டம், இந்த ஒரு சதுரம் வந்துட்டு ஒரு சதுர்யுகம் என்று சொல்லப்படும். இது போன்ற 100 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்மந்திரம். நான் சொல்வது விளங்கும் என்று புரிகிறேன். ஒரு சதுர்யுகத்திற்குள் 4 யுகங்கள் உள்ளன. இது போன்ற 100 சதுர்யுகங்களை கொண்டது ஒரு மன்மந்திரம். அந்த அது போன்ற எனக்கு மன்மந்திரங்கள் எத்தனை கொண்டது ஒரு கல்பம் என்று எனக்கு தெரியவில்லை, அதையும் சொல்லிவிட வேண்டும். மன்மந்திரங்கள் பல சில மன்மந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம். கல்பம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். கல்பம் என்றால் என்ன என்றால் பாருங்கள், நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் எந்த ஆழத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள். எப்படி சென்றார்கள்? தவம், கண்ணை மூடிக்கொண்டு தியானித்தல், அந்த தியானத்தில் பார்த்த பார்வை, அந்த பார்வையில் தான் இதையெல்லாம் கண்டிருக்கிறார்கள். சரி, கல்பம் என்றால் என்ன என்றால் இந்த அண்டம் இருக்கிறதே, இந்த அண்டம், இந்த வெளி, இது சுருங்கி விரிதல், சுருங்கியது அப்படியே விரிந்து 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 கொண்டே சென்று கொண்டிருக்கும். அது விரிந்த உச்சத்தை தொட்ட பிறகு அங்கிருந்து சுருங்க ஆரம்பித்து விடும். ஒரு கட்டத்தில் சுருங்கிவிடும். சுருங்கிய பிறகு மறுபடியும் டமால் என்று வெடித்து அது அப்படியே விரிய ஆரம்பித்துக் கொண்டே, அந்த வெடிப்பு என்பதே அப்படியே விரிந்து கொண்டே வருதல் என்பதுதான். அப்படி விரிந்து முடித்த பிறகு மறுபடியும் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த இந்த விரிந்து சுருங்குகிற இந்த ஒரு வட்டம் என்பது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பத்திற்குள் இந்த ஒரு விரிதல் என்பது ஒரு மன்மந்திரம், இந்த ஒரு சுருங்குதல் என்பது ஒரு மன்மந்திரம். நான் நினைக்கிறேன் 2 மன்மந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம் என்று நினைக்கிறேன். அப்ப ஒரு மன்மந்திரத்தில் 100 சதுர்யுகங்கள் இருக்கின்றன. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த யுகங்கள், இந்த 4 யுகங்களும், இந்த சதுர்யுகங்கள் அப்படி கடந்து 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 ஒரு மன்மந்திரம் முடிகிறது. மறுபடியும் அந்த சதுர்யுகம் ஆரம்பிச்சு 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 அண்டம் சுருங்க ஆரம்பிக்கிறது. இப்படி சுருங்கியவுடன் ஒரு கல்பம் முடிகிறது, அடுத்த கல்பம் ஆரம்பமாகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த கல்பத்தில் இந்த சூரியன், இந்த பூமி, இந்த பிராணிகள், மனிதர்கள், காக்கை, போன கல்பத்தில் இந்த பூமியே இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அனுமானம், இந்த சூரியனே இருந்திருக்காது. ஒருவேளை இந்த வெட்ட வெளி இப்படி கூட இல்லாமல் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம், இந்த நிறத்தில் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த கல்பத்தில் இருக்கிற இந்த மன்மந்திரம் எந்த மன்மந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் விரிந்து கொண்டிருக்கிற மன்மந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சரியா? அதை அப்படியே ஆங்கில விஞ்ஞானிகள் சொல்கிற அந்த ஆராய்ச்சியின்படி பார்த்தோம் என்றால் பிக் பேங், இந்த அண்ட சராசரம் என்பது வெடித்தது, திடீரென்று வெடித்தது என்பதை விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள். வெடித்தது, அது வெடித்து இப்பொழுது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது, விரிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான், இந்த எல்லைக்குத்தான் ஆங்கிலேயர்களால் செல்ல முடிந்தது. ஆனால்
லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் அதையும் தாண்டிய எல்லையாகிய பல மன்வந்தரங்கள் பல கல்பங்களை எல்லாம் தொட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிய அளவீடு. சரி, இந்த அளவீடை நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்க பாருங்க, இப்போ இந்த பூமியில நம்ம அளக்குறோம் தெரியுமா, 10 அடி, 100 அடி, 1 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் இருக்கு. இதெல்லாம் பூமியில் நாம் அளக்கும் அளவை. நீங்க ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா அந்த அளவை வேறு. ஸ்பேஸ்ல வந்துட்டு 10 அடி, ஏன் 1000 கிலோமீட்டர் என்று கூட அளக்க முடியாது. ஸ்பேஸ் பெருசு, இந்த பூமி சிறுசு என்பதனால் பூமியில அடி கிலோமீட்டர் என்று அளக்கிறோம். ஸ்பேஸ் பெருசு என்பதனால் ஸ்பேஸ்ல கிலோமீட்டர் கணக்கோ அடி கணக்கோ கிடையாது. ஸ்பேஸ்ல எப்படி அளப்பாங்கன்னா விஞ்ஞானிகளின் அந்த அந்த விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு நான் பாடகாண்டத்திற்குள் நான் வருகிறேன். இங்க பாருங்க, ராமாயணத்தை எத்தனையோ பேர் எப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த ராமாயணத்தின் தனிச்சிறப்பே இதுதான், கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, ஸ்பேஸ்ல எப்படி அளப்பாங்க அப்படின்னா, லைட் இருக்குல்ல, லைட்ட அப்படியே அடிச்சா அந்த லைட் எப்படி பயணம் பண்ணுமோ, இப்போ நான் டார்ச் லைட் எடுத்து இப்படி அடிக்கிறேன், அந்த ஒளி ஒரு நொடிக்கு எவ்வளவு தூரம் போகுமோ, சரியா, ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும், லைட் அடிக்கிறேன் ஒரு மணி நேரத்துல எங்க எவ்வளவு தூரம் போகும், சரி 24 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும், ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும், சரி நான் லைட் அடிக்கிறேன் 1 வருஷத்துல அது எவ்வளவு தூரம் போய் நிற்கும். அப்போ இந்த அண்ட சராசரத்துல அவங்க பாக்குறாங்க, இங்க நான் அடிச்சேன் லைட்டு, அது 1 வருஷத்துல இங்க வந்து நிக்குது. அப்போ இந்த புள்ளியிலிருந்து வெளியில், ஓகே, அண்ட ஸ்பேஸ்ல இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு ஒளி லைட் வந்து சேர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. அப்போ இந்த இந்த டிஸ்டன்ஸ், இந்த அளவையை நாம் 1 ஒளி வருடமாக எடுத்துக்கொள்கிறோம். கிலோமீட்டர்லாம் கிடையாது, அது கிலோமீட்டர் அடி அப்படின்னா சொல்ல முடியாது, அதெல்லாம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு சமம். 1 லைட் இயர், அது லைட் இயர்னு சொல்லுவாங்க, ஒளி வருடம் என்று சொல்வார்கள். இப்படித்தான் அண்ட சராசரத்தை நம் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் என்பது போல நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இந்த 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 மொத்த வாழ்க்கையை, இந்த மொத்த அண்ட சராசர நிகழ்வை எப்படி அளந்திருக்கிறார்கள் என்றால், யுகங்கள், 4 யுகங்கள் சேர்ந்தது 1 சதுர்யுகம், பல சதுர்யுகங்கள் சேர்ந்தது 1 மன்வந்திரம், பல மன்வந்திரங்கள் சேர்ந்தது 1 கல்பம். 1 கல்பம் என்பது இந்த இந்த அண்ட சராசரம் சுருங்கி விரிந்து சுருங்குகிற அந்த 1 வட்டம், அதுதான் வந்துட்டு 1 கல்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி.